சரவணன் ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படிங்கிறது தான் அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. அதாவது வெகுளியாகவும் இருக்காரு. அவங்க அப்பா வந்து அவரை வளர்த்ததே வந்து பெருசாக உலக அறிவு இல்லாமல் உலகத்தில் எப்படி வாழணுங்கிறது தெரியாமல் தான் வளர்த்துருக்காரு. ஸோ இப்போ பாண்டியனுடைய வளர்ப்புலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரவணனுக்கு இருக்கக்கூடிய குறைய அழகாக பாக்கியமும் தங்கமயிலும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து ரொம்ப ஏமாத்துற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அவரை வந்து இப்போ அவர் மேலே தப்புங்கிற மாதிரி நம்ப வச்சிட்டாங்க. நீ இப்போ வந்து ஒய்ஃபோட வந்திருக்க, ஒய்ஃபோட வந்து கையில் பணம் இல்லாமல் வந்திருக்க அப்படின்ட்டு அவர் செலவுக்கு வந்து 5000 வச்சுருக்காரு. ஏன் வெறும் 5000 வச்சுருக்காரு அப்படின்னா வந்து 5000 அவங்க அப்பா கொடுக்குறலாம் பெரிய காசு. 5000 ஏன் வெறும் 5000 மட்டும் வச்சுருக்காரு அப்படின்னா தன்னுடைய மனைவி எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு எல்லாருமே சந்தேகமாக கேட்ட பொழுது 3 வேளை சாப்பாடும் அங்கேயே இருக்குது, தங்குறதுக்கு ரெசார்ட்ல 3 நாள் இடமும் இருக்கு, 5000 போதும்னு சொன்னாலும் மிச்சம் 5000 மட்டும் வாங்கியிருக்காங்க, இல்லைனா இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கூட எடுத்து வந்துருக்கலாம். இதுல இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க தம்பிங்க வந்து பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சுங்கிறாங்க. இப்போ என்ன பணம் மரத்துல எதுவும் காய்க்குதா, அப்படிலாம் கிடையாது இல்லை, வந்து அவங்களுக்குலாம் வந்து கையில காசே கிடையாதுங்கிறது தெரியும். அதை கொடுத்ததுக்கான ஒரு சின்ன பாராட்ட கூட கொடுக்காம எதையாச்சும் ஒன்று கேவலமா பேசுறது அப்படிங்கிறத பாக்கியம் ஏற்றி விட, இந்த தங்கமயிலுக்கும் தனியாக ஒரு அறிவு கிடையாது. ஸோ அவங்களும் இதை வந்து ஏற்றி விடன்னு சொல்லி பல விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இப்போ வந்து 1000 ரூபாய் எடுத்ததே வந்து அது கதிராக தான் இருக்கும், கதிர் தான் அந்த சமயத்தில் வந்தாருன்னு சந்தேகப்பட்டு இருக்காரு பாண்டியன். அவருக்கு இப்போ வந்து இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு, 1000 ரூபா மட்டும் இல்லையே 10000 ரூபா அக்கௌண்ட்டில் போயிருங்கிறது தெரிய வந்தால் பெரிய பூகம்பமே வெடிச்சிடும். ஹனி முன் முடிச்சு ஜாலியாக கிளம்பி இங்கே வர, இங்கே வந்து பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்க, கதிர் உடனே வந்து அதை வந்து என்ன சொல்ல போகிறாரு என்ன செய்ய போகிறாருங்கிறது இருக்குது. கதிர் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் உண்மையாக சொல்ல போகிறதில்ல, நீ தான் எடுத்திருக்கடா, நீ தான் அந்த டைமில் தான் வந்துருக்கு, இந்த மெசேஜே வந்திருக்குன்னு சொல்லி பேங்க்லேயே சொல்லிட்டாங்க. நீ வந்து இப்போ ஒழுங்காக ஒத்துக்கோ, இல்லைனா வீட்டை விட்டு போன ஒரு மிரட்டும் பொழுது சரவணா மட்டும் உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்னா பெரிய ஷாக்காக இருக்கும். என்னால் தான், எனக்காக தான் அதை பண்ணாங்க தம்பிங்கெல்லாம் அப்படிங்கிறத சொல்லி, நான் வந்து அங்கே போனதுக்கப்புறமா தங்கமீர் ஒழுங்காக புக் பண்ணலுக்கு வந்து 25000 ரூபா கேட்டாங்க, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா எனக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் திட்டுவீங்களோ தங்கமீர தப்பாக நினைப்பீங்க, நான் சொல்லிட்டேன் இதுக்காக தம்பியை வெளில போக வச்சிடாதீங்க, தம்பி எனக்காக தான் பண்ணாங்கிறத சொல்லும் பொழுது பலார் அப்படின்னு வந்து பாண்டியன் விட்டார்னா இந்த இடத்துல வந்து தங்கமீருக்கு விழ வேண்டிய அடி இந்த பக்கம் வந்து சரவணனுக்கு விழுந்திருக்கு அப்படிங்கமா வச்சுக்கலாம். அது எப்படிமா தப்பாக பார்க்காம விட்டுருப்பேன், அத்தனை பேரும் வந்து பார்க்குற ஒரு விஷயம், நோட் பண்ணுற ஒரு விஷயம், சரி நோட் பண்ணல எல்லா விஷயத்துக்கும். இப்போ வந்து மீனாவை பற்றியோ இல்லை ராஜியை பற்றியோ, ராஜி டியூஷன் எடுக்கிறத பற்றியோ எல்லாத்தையும் போட்டு கொடுக்க தெரிஞ்சில, எதையும் வந்து மாமாவுக்கு தெரியாமல் பண்ணக்கூடாது, இதை மட்டும் எப்படிமா மாமாவுக்கு தெரியாமல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டியன் அங்கேயும் பார்த்து கேட்டுட்டு இங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கோவப்பட்டு இதுக்காக நீ ஏன் பணத்தை வரத்துடுவானா அப்படின்னு இந்த பக்கம் கதிர்க்கு ஒரு அடியை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட திருப்பங்களில் எப்படியோ வந்து தங்கமயில்கிட்ட ஒரு உண்மை இல்லை, அந்த பொண்ணு வந்து தனக்குன்னு வந்தால் வேற மாதிரி நடந்துக்குது மறைக்குதுங்கிறது கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு புரிய வரணும் குடும்பத்துக்கு. அப்படி இல்லாமல் தங்கமயில தலை தூக்கி வச்சு ஆடி இந்த பக்கம் கதிரையும் ராஜியும் ராஜி டியூஷன் எடுக்கிறாங்கிறது திருப்பி மாட்டி, அப்புறம் கதிருக்கு மட்டும் கதிர் தான் பணத்தை திருந்தானு அவருக்கு மட்டும் பிரச்சனை ஆகி ஏதோ வந்து தியாகிகள் மாதிரி இந்த ரெண்டு பேர்த்த போட்டு அடிக்கிறதே வேலையாக வச்சிருந்தாங்கன்னா நமக்கே பார்க்கும் போது டயர்டாயிடும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ்.